அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாய்ஸா. இன்றைக்கி காயல் சமையல் டிப்ஸ் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான டிப்ஸ். வெயில் காலத்தில் மட்டும் கிடையாது, உடல் சூடுன்ற பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கக்கூடியது. ஸோ அந்த உடல் சூடை சட்டுன்னு குறையிற மாதிரியான ஒரு அருமையான டிப்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உடல் சூட்டை மட்டும் குறைக்காது, மனசுக்கும் வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியது, நல்ல தூக்கம் வரும். மன அழுத்தம் இருந்தாலும் அது உடனே நீங்கிடும். ஸோ அதை பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துடும், அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். ஸோ இந்த சூப்பரான டிப்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு நல்லெண்ணெய், ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெயை எல்லாருமே தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ நேரடியாக நீங்கள் சேர்க்குறத விட லைட்டாக சூடு பண்ணி தலையில் தேய்ச்சிங்கன்னா உடல் சூடு எல்லாமே வந்து கம்மியாகும். அதே மாதிரி வெயில் காலத்தில் அதிகமாக ஏற்படக்கூடிய வயிற்று வலியோ அல்லது கொப்பளங்கள் உடம்பில் வந்து அங்கங்கே வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் சரியாகிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெயோட இன்னும் ரெண்டு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா, பூண்டு. இந்த பூண்டை வந்து தோல் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பூண்டு, நாட்டு பூண்டு, அதுவும் வந்து தோல் எடுக்காதீங்க. எடுக்காமல் ஒன்று ரெண்டாக நல்லா தட்டி வச்சுக்கலாம். ஸோ இதை மிக்சியில் போட்டிங்கன்னா ரொம்ப சாராக ஆகிடும், அதனால் நம்ம உரலில் இடிச்சுப்போம். இது கூட மிளகு, ஒரு 4-5 மிளகு எடுத்து அதையும் சேர்த்து தட்டி நம்ம இப்போ சூடு பண்ண போகிறோம். இப்போ ஒன்று ரெண்டாக தட்டின பூண்டையும் மிளகையும் நம்ம வந்து எண்ணெயில் வச்சு சூடு பண்ண போகிறோம். இந்த எண்ணெயை நீங்கள் மொதல் நாள் தடவும் போதே உங்களுக்கு உடல் சூடு குறையிறத நீங்கள் நல்லாவே உணருவீங்க. ஸோ இதில் உடம்புல அங்கங்கே சில சிலருக்கு வந்து வேனக்கட்டி மாதிரி வரும், கொப்பளங்கள் மாதிரி வரும், அதெல்லாம் வந்து அடுத்த செகண்டே உங்களுக்கு உடஞ்சிடும். இப்போ நார்மலாக அடுப்பில் வச்சு நம்ம சூடு பண்ண போகிறோம். இதை வந்து ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் நீங்கள் சூடு பண்ணால் போதும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா சூடு ஏறும்போது எடுத்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ சூடோட உடம்புல தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் வெதுவெதுப்பாக ஆரம்பிப்போம். இது வெதுவெதுப்பாக வந்ததுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூண்டையும் மிளகையும் கூட சிலர் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டாலும் உடல் சூடு வந்து உடனே கம்மியாயிடும். ஸோ அது விருப்பப்பட்டால் அதை நீங்கள் உடனே சாப்பிட்டுக்கலாம், நல்லதுதான். ஸோ இந்த எண்ணெயை நம்ம இப்போ எப்படி தேய்க்க போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் தேய்க்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ வந்து உடல் சூடு ரொம்ப அதிகமாக இருக்குது, வெயில் காலத்தில் வந்து சில பேருக்கு வயிற்று வலி பிரச்சனை வரும், அல்லது உடல் வந்து ரொம்ப சோர்வாயிடும், சருமங்கள் வந்து அப்படி வறண்டு போயிருக்கும், அந்த மாதிரி உள்ளவங்க வந்து ரெகுலராக தேய்க்கலாம். ரெகுலராக மீன்ஸ் இந்த ஃபஸ்ட்டு 2-3 நாள் வந்து இந்த எண்ணெயை நீங்கள் தொடர்ந்து வச்சு தேய்க்கலாம். அதுக்கப்புறம் வாரத்துக்கு 1-2 நாள் உங்கள் உடல் சூட்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அன்னன்னைக்கு எடுத்துக்கோங்க. கால் கட்ட விரல் அப்புறம் எல்லா நகங்கள்லையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நல்லா தலையில் தேய்ச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நார்மலான ஷாம்பு போட்டு குளிச்சிடுங்க. இதை வந்து நீங்கள் கால்லேருந்து உடம்பு ஃபுல்லாகவும் தலையில் உச்சந்தலையில் எல்லா இடத்துலையும் தேய்க்கலாம். தேய்ச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் குளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இதை குளித்து முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்கள் உடம்பில் அவ்வளோ ஒரு மாற்றத்தை நீங்கள் அடுத்த செகண்டே உணர முடியும். ஸோ இந்த டிப்ஸை நாங்கள் வீட்டில் எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த டிப்ஸ் உங்களுக்கும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.